ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஹாஸ்டலர்ஸ் அகாடமி ஃபார் சிஎஸ். கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், லைக் தியரி சப்ஜெக்ட்ஸோட ரைட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இப்போ அதோட அந்த வீடியோட பார்ட் டூங்கிற ஃபார்ம்ல இப்போ வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது எம்சிக்யூ பேப்பர்ஸ் ஆஃப் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ அந்த இதுல ஃபர்ஸ்ட் வீடியோ இஸ் அபவுட் சிஎம்ஏ. இந்த வீடியோல கம்ப்ளீட்லி நம்ம சிஎம்ஏ எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பார்க்கலாம். பிகாஸ் ஏன்னா இப்போ எஃப்எம் விட சிஎம்ஏல நம்பர் ஆஃப் லெசன்ஸ் ஜாஸ்தி, அண்ட் எஃப்எம் விட சிஎம்ஏ படிக்கிறதுக்கு பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் நான் பார்த்திருக்கேன். யா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து டீகோட் பண்ணலாம், எப்படி லைக் எவ்வளோ எது எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும், தியரி எவ்வளோ படிக்கணும், ப்ராக்டிக்கல்ஸ் எவ்வளோ சால்வ் பண்ணணும், எங்கெங்கேருந்து யூஸ் பண்ணணும் மெட்டீரியல்ஸ், அதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், சிஎம்ஏக்கு அஃப்கோர்ஸ் 100 மார்க் பேப்பர், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப் பேப்பர், தட் இஸ் எம்சிக்யூ பேப்பர். 100 மார்க்ஸுக்குமே எம்சிக்யூ தான் வரும். ஈச் மார்க் ஒன், ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. யா நெகட்டிவ் மார்க்கிங் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல கண்டிப்பா இருக்கு, ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து 100 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம், அதை ரெண்டு பார்ட்ல பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்மளுக்கு 60 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க, அண்ட் செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 40 மார்க்ஸ். ஸோ 40 மார்க்ஸ் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்டிங், காஸ்ட் பத்தி இருக்கும், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கார்பரேட் அக்கவுண்டிங். ஸோ என்ன கேட்டா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் விட ஐ ஃபெல்ட் கார்பரேட் அக்கவுண்டிங் வாஸ் மச் ஈஸியர். ஏன்னா கார்பரேட் அக்கவுண்டிங் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம், லைக் 11th ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம். அப்படி படிக்கல, நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட் எடுத்து நான் இப்போ சிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலுமே கம்பேரிட்டிவ்லி கார்பரேட் அக்கவுண்டிங் உங்களுக்கு புரியறது ஈஸியா புரியும். யூனோ ஏதாச்சும் டவுட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலுமே கண்டிப்பா கிடைக்கும். பட் காஸ்டிங்க்கு அப்படி கிடையாது, சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் தேவை. அஃப்கோர்ஸ் செல்ஃப் ஸ்டடியில கிளியர் பண்ணலாம் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பரேட் அக்கவுண்டிங்லயும் சரி மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்லயும் சரி நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா தியோரி மேல. பேப்பர் எப்பவுமே 60% தியோரி இருக்கும், ஓகேங்களா? 60% இஸ் ஆல்வேஸ் தியோரி. ஓகே, நீங்க வந்து கார்பரேட் அக்கவுண்டிங்லயும் சரி மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்லயும் சரி எல்லா லெசனுமே படிங்க. உங்களால பிராக்டிக்கல் சில லெசன்ல புரிய மாட்டேங்குது செல்ஃப் ஸ்டடியில அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த லெசனோட பிராக்டிக்கல் ஸ்கிப் பண்ணிருங்க. நீங்க வந்து எல்லா லெசன்ஸ்க்குமே தியரி ஸ்கிப் பண்ணாம படிங்க. தியரி படிக்கிறப்போ எப்படி படிக்கணும்னா நம்மளுக்கு படிக்கும் போதே தெரியும், லைக் இது இது ஹைலைட் பண்ணும், இது இது கீவேர்ட்ஸ், இதெல்லாம் க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் அது ஒரு ரீடிங் விடுறப்பவே. ஸோ ஹைலைட் பண்ணி வைங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தியரிக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் மாடியூல் மட்டும் வச்சுட்டு இருக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் மாடியூல்ல இருந்தா படிக்கணும், ஆனா நீங்க வந்து மாடியூல் படிக்க படிக்க ஒரு கம்பைலேஷன் மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்க பண்ணணும். ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒன் நோட் புக் இஸ் மோர் தன் எனஃப். தியரி கவர் பண்றதுக்கு ஒரு நோட் புக் இஸ் மோர் தன் எனஃப். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லெசன் எடுங்க, எல்லா தியரியும் படிங்க அதுல. யா லைன் பை லைன், லைன் பை லைன் படிங்க. ப்ராக்டிக்கல்ஸ் வீக்ல வீக்கா இருக்கிறவங்களுக்கு நான் இது சொல்றேன், கண்டிப்பா தியரியை ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஓகே, எல்லா இப்போ தேவையில்லை, நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே உங்களுக்கு எல்லா லெசனுமே கவர் பண்ணிட்டு போகணும், 22 லெசன் இருந்தா 22ம் படிச்சுட்டு போங்கன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஃபார் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணலாம், சாப்டர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ ஆனாலும் ஸ்கிப் பண்ற சாப்டர்ஸுமே உங்களுக்கு தியரி உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு போங்க. மனப்பாடம் பண்ண வேண்டாம், எம்சிக்யூ பேப்பர் மனப்பாடம் பண்ணா நோ யூஸ், ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அப்படியே எதுக்குமே தியரி மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு வந்து ஏதாவது லெசன் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஸ்கேனர் வச்சுக்கோங்க, நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. எந்த ஸ்கேனர் எல்லாமே நான் சஜஸ்ட் பண்றேன் உங்களுக்கு. ஸோ பிஃபோர் தட் தியரி, இதுல நான் இந்த தியரி இம்பார்ட்டன்ட் அந்த தியரி இம்பார்ட்டன்ட்னு சொல்ற மாதிரி இருக்காது, ஏன்னா அது ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சுத்தமா இம்பார்ட்டன்ட்டே இல்லாத விஷயத்துல இருந்தும் நிறைய மார்க்ஸ் வரும், சில டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்துல இருந்து தியரியே வராது, அந்த மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன சினாரியோக்குமே நம்ம வந்து ரெடியா இருக்கணும். ஸோ தியரி ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. தியரி வந்து உங்களுக்கான ட்ரம் கார்டுன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல்ஸ் வரலையா, ஓகே நீங்க தியரி நான் கம்ப்ளீட்டா படிச்சிருக்கேன் பார்ட் ஏலயும் சரி பார்ட் பிலயும் தியரி என்ன கேட்டாலும் என்னால எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பா 50 மார்க்ஸ் மேல வாங்கலாம். ஓகே, என்ன கேட்டா 60 மார்க்ஸ் மேலேயே வாங்கலாம். நீங்க வந்து தியரி வந்து எப்படி ஒரு 7 to 8 டைம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும், அதாவது க்வெஸ்சன் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஆன்சர். அந்த அளவுக்கு தியரியில ரொம்ப ஃபோக்கஸ்டா படிங்க, ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் எங்கெங்க இருந்தாலும் டெலகிராம் சேனல்ல நிறைய ஃபேக்கல்டிஸோட எம்சிக்யூஸ் கிடைக்கும் உங்களுக்கு, சிஎம்ஏ எம்சிக்யூ எஃப்எம்எஸ்எம் எம்சிக்யூன்ட்டு. ஸோ எல்லா எம்சிக்யூஸ் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. இப்போ ஒரு லெசன் முடிக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க படிக்க உட்காடுறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஒர்க்னு ஒன்று பண்ணணும் செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, கிளாஸஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபேக்கல்டிஸ் அது பண்ணி கொடுத்துருவோம். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும்.
அதுல என்ன பண்ணும், இப்ப சிஎம்ஏ படிக்க போறீங்க, சிஎம்ஏல நீங்க என்ன பண்ணும், எல்லா லெசனுக்கும் எம்சிக்யூ எங்க எங்க இருந்து கிடைக்குதோ எல்லாம் எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஏன் லெசன் வைஸ் தேட தேவையில்லை, உங்களுக்கு வந்து கம்பைலேஷனாவே கொடுத்துருப்பாங்க டெலகிராம் சேனல்ல, நிறைய ஃபேக்கல்டிஸோட இதுல. இது ஒரு ஒன் டே ஃபுல்லா வச்சு இந்த வேலையை பண்ணுங்க ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஆரம்பிங்க. இங்க ஆரம்பிங்க அங்க ஆரம்பிங்கன்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் 5 மந்த்ஸ் இருக்கு நம்மளுக்கு, ஒன்னும் ரஷ் இல்ல, உங்களுக்கு அவசரமே கிடையாது. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. யா ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிச்சா போதும், பட் போக 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 நீங்க ஸ்பீட் அப் பண்ணும். அதுவும் எட்டும் எழுதுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிச்சா பத்தாது. யா ஒரு நாளைக்கு இந்த சிஎம்ஏ எல்லாம் ஒரு நாளைக்கு 3 லெசன் வரைக்கும் படிக்கலாம், தியரி மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா. யா ஹைலைட்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து சொல்றேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் எடுங்க, லைக் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஸோ ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா எம்சிக்யூலாம் எடுத்து வச்சாச்சு இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் மாடியூல் எடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐசிஎஸ்ஐ வெப்சைட்ல இருக்கிற லேட்டஸ்ட் மாடியூல் தான் யூஸ் பண்ணணும். ஏன் எம்சிக்யூல இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, பழைய புக்கு வச்சு நான் படிக்கிறேன்ட்டு இந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுக்க வேண்டாம் ஓகே. ஸோ ஃப்ரெஷ் மாடியூல் நீங்கள் அது சாஃப்ட் காப்பிலேயே படித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்ச்சுவலி பாசிபிள் தான். ஸோ நீங்கள் அதை படிங்க, எல்லாம் நோட் சைட் பை சைட் எடுத்து வச்சிருங்க ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெசன் மாடியூல் ரீடிங் முடிஞ்சுடா ஓகே. மாடியூல் தரோ பண்ணதுக்கப்புறம் கோ டு ஸ்கேனர்ஸ். யா ஸ்கேனர்ஸ் எதுன்ட்டு நம்ம பார்க்கலாம், பட் பிஃபோர் தட் ஸ்கேனர் போய் அந்த லெசன்ல இருக்க எல்லாமே படிங்க. நீங்க உங்களுக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ண பண்ண தெரியும் நம்ம இன்னும் மாடியூல டீப்பா படிக்கல அப்படின்ட்டு. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், எல்லாமே புரிஞ்சிருக்கும், நம்ம தரோவா படிச்சிருக்கோம்னு நினைப்போம், பட் நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்ண பண்ணதான் ஓகே இப்படியும் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல வரும். ஸோ எம்சிக்யூ பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஸ்கேனர் சால்விங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஒரு ஸ்கேனர் மட்டும் சால்வ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், தியரி தானே படிக்க போறோம் நம்ம. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, எத்தனை சோர்ஸ்ல இருந்து எம்சிக்யூஸ் கலெக்ட் பண்ணி வைக்க முடியுமோ அது ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து கலெக்ட் பண்ணி வச்சிருங்க ஃபார் ஆல் த ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ் ஓகே. லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா அதுல தனி ஃபோல்டர் போட்டுக்கோங்க, இல்ல கூகுள் டிரைவ்ல தனித்தனி ஃபோல்டர்ஸ் போட்டு நீங்க இது வச்சுக்கோங்க ஓகே. ஸோ இப்படி போட்டு வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் மாடியூல் முடிச்சோடனே ஒரு ஒரு ஸ்கேனரா சால்வ் பண்ணுங்க. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்றப்போ டைம் எடுக்கும், ஃபர்ஸ்ட் டைமே மார்க் பண்ணி வச்சிருங்க ஓகேங்களா. ஏன்னா ஒரு ஒரு டைமும் நம்ம சால்வ் பண்றப்போ பின்னாடி போய் ஆன்சர்ஸ் தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ மார்க் பண்ணி வச்சிருங்க. என்ன கேட்டால் எம்சிக்யூஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க பேசாம. ஏன் மாடியூல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டும் எம்சிக்யூஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுனால நிறைய ஃபேக்கல்ட்டிஸோட எம்சிக்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும் டெலகிராம் சேனல்ல. ஸோ அதை உட்காந்து தேடி நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸோட சிஎம்ஏ எம்சிக்யூஸ் ஃபுல்லாக சேர்த்து ஒரு ஸ்பைரல் போட்டு வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்க ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணணும். நான் சஜஸ்ட் பண்ற ஸ்கேனர் வந்து டாக்ஸ்மேன். யா டாக்ஸ்மேன்ல வந்து இப்போ எப்படின்னு தெரியல, பட் நான் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் படிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு டாக்ஸ்மேன் ஸ்கேனர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. லைக் ஒரு ஒரு லைனும் அங்க கவர் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு லைன் தியரி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுக்கு தெரியும் ஓகே இதை நம்ம ஸ்கிப் பண்ணது இங்க க்வெஸ்சனா வந்திருக்கு அப்படின்ட்டு. மேபி லேட்டஸ்ட் வேர்ஷன் யூஸ் பண்ணாதீங்க, நான் நிறைய பேர் சொல்லி கேட்டேன் டாக்ஸ்மேனோட ரீசன்ட் இதுல நிறைய க்வெஸ்சன்ஸ் வர மாட்டேங்குதுன்ட்டு. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ 2022 இல்லாம 2019ல இருந்து ஏதாவது ஸ்கேனர் கிடைச்சா பாருங்க. யா அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் கிடைக்கும், அந்த ஸ்கேனர் வந்து எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் மிக்ஸ் ஆகி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கேனர் வாங்குங்க, நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அதுல. ஸோ அது முடிச்சுட்டு அதுலயே ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன்ஸ்னு ஒரு ஒரு லெசனுக்கும் தனியா வேற கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கிளாஸுக்கும் போக வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், அதுல உங்களால ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் எங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்களோ அங்க அவங்களே ஆன்சர்ஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க எப்படி சால்வ் பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகேங்களா. கொஞ்சம் வந்து நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சீங்க அப்படின்னா இதுல நீங்க எக்ஸாம்ஷன் வாங்கியாச்சுன்னா எஸ்எல்சிஎம்மா இருக்கட்டும் இபிசிஎல்லா இருக்கட்டும் 40-40 மார்க் வாங்கினா போதும். யா ஸோ எம்சிக்யூ பேப்பர்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் 70 டச் பண்ற மாதிரி பாருங்க, அண்ட் விச் இஸ் வெரி மச் பாசிபிள். யா சிஎம்ஏ எஃப்எம்எஸ்எம்லாம் வெரி மச் பாசிபிள் ஓகே. டாக்ஸ்மேன் ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணுங்க. தியரிக்கு நான் இதுதான் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்ல மாட்டேன், எவ்ரி பார்ட் ஆஃப் த மாடியூல் தியரி தியரட்டிக்கல் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. லேட் ஆகும், கண்டிப்பா லேட் ஆகும், பட் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது தான் லேட் ஆகும், அதுக்கப்புறம் செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங் ஃபோர்த் ரீடிங் அப்பெல்லாம் குவிக்கா ஆயிரும் உங்களுக்கு. ஏன்னா இதுல நம்ம போய் ஆன்சர் டிராஃப்ட் பண்ண வேண்டியது இல்லை, போய் டிக் மார்க் மட்டும் போட்டா போதுங்கிறதுனால ரிவிஷனுக்கு தியரி பேப்பர் அளவுக்கு இதுல டைம் எடுக்காது ஓகே. ஸோ சிஎம்ஏல ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு கான்சென்ட்ரேட் இஸ் ஆன் த தியரி பார்ட் ஓகே. ஸோ சில டைம்ல 70 மார்க்ஸ்க்கும் தியரி எல்லாம் வந்திருக்கு, வெறும் 30 மார்க்ஸ்க்கு வந்து ப்ராக்டிகல்ஸும் வந்திருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா 60 மார்க்ஸ்க்கு கீழே அவன் தியரி கேட்க மாட்டாங்க. யா மினிமம் 60 மார்க்ஸ்க்கு தியரி இருக்கும். ஸோ அதனால யூ என்ன சொல்றது, எவ்வளோ எஃபர்ட் போட்டும் தியரி இது மட்டும் முடிச்சிருவோம். அண்ட் நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்ற சாப்டர்ஸ் இந்த 3 சாப்டர்ஸ். நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபீவர் இருக்கும், எப்படின்னா நம்ம ரொம்ப படிச்சுட்டேன் சரி கடைசி 2 லெசன் தானே, அதை கடைசியில இருக்க பாக்குவா போறாங்கன்னு ஸ்கிப் பண்ணுவாங்க. பண்ணவே பண்ணாதீங்க,
பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் லைக் லாஸ்ட் த்ரீ லெசன்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு அட்டெம்ப்ட்ல இந்த மூணு லெசன்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ் வந்தது. யா ஸோ அதனால கண்டிப்பா ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸி சாப்டர் வேற. ஓகேங்களா, மூணு சாப்டர்ஸ்னு ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர்ஸ். கான்செப்ட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். வெரி சிம்பிள். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்குமே தியரி கவர் பண்ணுங்க. யா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தியரி கவர் பண்ணிடணும், அதுக்கப்புறம் போகணும் உங்களுக்கு எங்கெங்க ப்ராக்டிக்கல்ஸ் பாசிபிள் அப்படின்ட்டு. யா அது வந்து உங்களுக்கு உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, நான் ஒரு என்னோட ஃபேக்கல்ட்டி எனக்கு கொடுத்த சஜஸ்ட் பண்ண ப்ராக்டிக்கல் பார்ட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை மட்டுமாவது கிளியர் தரோவா படிச்சுட்டு போகணும். யா நிறைய சோர்சஸ் இருக்கும் உங்களுக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி வேணாலும் படிச்சிடலாம். லைக் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கலாம், உங்களுக்கு உங்களோட ஃபேக்கல்ட்டி உங்களோட காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் யார்கிட்டயாவது கூப்பிட்டு கேட்கலாம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் சால்விங் வில் நாட் பி மச் டிஃபிகல்ட். ஓகேங்களா, ஸோ அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் அது மேனேஜே பண்ண முடியாத அளவுக்கு இருக்காது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து அது அதான் சொன்னேன் இல்லையா, ப்ராக்டிக்கல்ஸ்ல எது எது இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அதாவது அந்த ப்ராக்டிக்கல்ஸ் வந்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஓகே ரைட், இப்போ நான் காமிக்க போற அதை நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதுல ஒரு 60% கவர் பண்ணீங்கன்னா போதும். யா என்ன கேட்டா பாஸ் ஆயிடலாம், பட் நம்ம ஒரு டீசென்டான மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இது படிச்சுட்டு போங்க. நான் இப்போ கொடுக்க போற லிஸ்டோட அந்த ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போங்க. டாக்ஸ்மேன் ஸ்கேனர்ல இருக்கிற ப்ராக்டிக்கல்ஸ் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சால்வ் பண்ணிட்டு போங்க. ப்ராக்டிக்கல்ஸ்க்கு வேற எந்த ஃபேக்கல்ட்டியும் பார்க்க வேண்டாம், நீங்க டாக்ஸ்மேன்ல இருக்கிற அந்த ப்ராக்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்க. யா ஐ வில் ஷோ யூ தட் 1 மினிட். யா இங்க இதை நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்ல போறது இல்ல. இங்க வந்து நான் ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டிருக்கேன், இதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன், இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யா நிறைய இதுல ஃபார்முலாஸ் இருக்கும், இந்த ரேஷியோஸ் எல்லாம் ஃபார்முலாஸ் தான். ஸோ ரேஷியோ உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலையா, ஃபார்முலா மட்டுமாவது நல்லா படிச்சுட்டு போயிருங்க. யா இவ்வளோதான் இருக்கு ப்ராக்டிக்கல்ஸ். ஆனா புக்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும். இந்த ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, நான் இந்த மூணு கலர்ல போட்டிருக்கிறது, இதெல்லாமே வந்து டு நாட் ஸ்கிப் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல்ஸ். ஓகே ஸோ அதனால ப்ராக்டிக்கல்ஸ் ஒழுங்கா படிச்சுட்டு போங்க. ஐ மீன் சாரி, தியரி பயங்கரமா படிச்சுட்டு போங்க. ப்ராக்டிக்கல்ஸ்ல இந்த நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல நீங்க ஃபுல்லா கவர் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 60% வந்து கவர் பண்ணிட்டு போங்க. யா யூ வில் கெட் த்ரூ இட். ஸோ யா சிஎம்ஏ இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கேனர் வந்து டாக்ஸ்மேன் ஸ்கேனர், அதுக்கப்புறம் வேற என்னது, டாக்ஸ்மேன் ஸ்கேனர் தாண்டி வேற ஃபேக்கல்டிஸோட ஸ்கேனர்ல நீங்க வந்து தியரி பார்ட் மட்டும் பாருங்க, ப்ராக்டிக்கல்ஸ் பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கல்ஸோட டீடைல்டு சொல்யூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்வேன், டாக்ஸ்மேன்ல கொடுத்துருக்கிற ப்ராக்டிக்கல்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டு போங்க. அண்ட் மித்த ஒரு டாக்ஸ்மேன் பிளஸ் அதர் ஃபேக்கல்டிஸோட நோட்ஸ்ல தியரி சப்மிட் பண்ணி தியரி வந்து முடிச்சுட்டு போங்க. யா ஓகே.